என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போனது வந்து ஐ திங்க் ஒன்லி த மலையாளம் மூவி அந்த கன்னடா மூவி. சரி படங்கள் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணோம், பிகாஸ் நான் வந்து நடிக்க ஆக்சுவலாக வரல இல்லையா. ஹீரோயின்னா ஒரு குக்கி கட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் த ஹீரோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அந்த ஹீரோட பேர் வச்சு மட்டும் நான் சைன் பண்ணவே மாட்டேன். புனித் ராஜ்குமார் இஸ் லைக் த விஜய் ஆஃப் அண்ட் அஜித் ஆஃப் கன்னடா இண்டஸ்ட்ரி. ஒன்லி ஒர்க்கிங் வித் அன்மேரிட் ஹீரோஸ், ஸோ அதனால ஒரு ரீசன் இருக்கலாம், பிகாஸ் ஆல் த பிகஸ்ட் ஸ்டார்ஸ் ஆர் ஆல் மேரிட். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்டே இருந்தேன், அது கொஞ்சம் போர் அடிச்சிடும். நான் வந்து ஸ்ரீதேவியோட எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தேனோ அதே மாதிரி நவரசநாயகன் கார்த்திக் சாரோட ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்தேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் அதை விட்டு போக முடியாது, ஏன்னா அந்த படத்தை நம்பி நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே காமன் சென்ஸ் உண்டு, எங்கள் எல்லாருக்குமே அது சொல்கிறதே பிடிக்காமல் நாங்கள் சொன்னோம், பட் தட் இஸ் ஆர் ஜாப். ஸோ எல்லாரும் கலாய்ச்சதை விட நாங்களே வந்து நிறைய கலாய்ச்சிருக்கோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ்க்குமா? இல்லை, பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்ச லாங்குவேஜஸ் தான் நான் பண்ணியிருக்கேன், தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. அண்ட் இப்போ தான் வந்து போன வருஷம் தெரியாத ஒரு லாங்குவேஜில் நான் டப் பண்ணாத ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வித் கன்னடா அண்ட் மலையாளம். ஷூட்டிங் ஐ திங்க் எங்கே போனாலும் வந்து இட்ஸ் த சேம். அந்த படத்தோட பட்ஜெட் தான் வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும், அந்த சிறு வந்து வித்தியாசமாக இருக்கும், பட் தி அப்ரோச் அண்ட் த வே த மெத்தட் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போனது வந்து ஐ திங்க் ஒன்லி த மலையாளம் மூவி அந்த கன்னடா மூவி, ஏன்னா மை கம்ஃபர்ட் இஸ் இன் லாங்குவேஜஸ், மை தட்ஸ் மை பிக்கஸ்ட் ப்ளஸ். கண்டிப்பாக வந்து அதனால தான் நான் பண்ணதே, பிகாஸ் நான் வந்து தமிழில் பண்ணதே வந்து பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளோ தான் வந்து இந்த கேரக்டர் வித்தியாசமாக இருந்தாலும் ஐ கேன் ஒர்க் ஆன் த லுக், காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி, பட் த பர்சனாலிட்டி டைப் இஸ் நாட் ரியலி ரிட்டன் அவுட் இன் டீட்டெயில். ஹீரோயின்னா ஒரு குக்கி கட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் த ஹீரோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் அப்போது வந்து சரி படங்கள் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணோம், பிகாஸ் நான் வந்து நடிக்க ஆக்சுவலாக வரல இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஐ டுக் அப் எஸ்ரா அண்ட் ராஜ்குமார் ஆஸ் அ சேலஞ்ச். அண்ட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஷூட்டிங் போனால் எப்படி பயம் இருந்ததோ அந்த எனக்கு வந்து அந்த பயம் திருப்பி இருந்துச்சு, விச் இஸ் வாட் ஐ லவ் தட் ஃபீலிங். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒழுங்காக நடிப்போமா, இல்லாட்டி இன்றைக்கி வந்து இந்த டைலாக் ஏதாவது சொதுப்போமா, டைரக்டருக்கு பிடிக்குமா, நம்மளால் இது பண்ண முடியுமா, அந்த கான்ஸ்டண்ட்டாக அது வந்து மைண்டில் இருக்கும்போது யா யோர் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் நாஷியஸ்னஸ் யோர் ஸோ ஸ்கேர்ட். லைக் ஒரு சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹபாடா நல்ல வேலை இந்த சீன் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த அந்த தோன்றதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், விச் இஸ் வாய் ஐ டுக் அப் த சேலஞ்ச். பட் அகைன் ராஜகுமாரா typical mass film, it's a typical mass film, but the language was different for me. And kannada na vandu enakku rajkumara pannumbodhu when I read the script over a word or vandu pronunciation e romba kevalama irundhathu enakku, but towards the end of the movie now I understand kannada really well. Pesuradhu vandu koncham I can barely manage, but I understand the language, so to me that is exciting. And also for the first time I was working with such a huge star. Puneet Rajkumar is like the Vijay of and Ajit of Kannada industry, and avarke vande this is his biggest film. This is Rajkumar actually turned out to be the biggest film in Kannada industry, so everything about that film has been very special for me. Vamanangala start panninga or 8 to 9 years in industry la, but not too many films, nariya thought process irukum or padam uthirathukku munadi. இல்லை, சி எனக்கு என்னென்னா நான் வந்து ரொம்ப ஒரு அவுட்சைடராக தான் வந்தேன், பிகாஸ் எனக்கு நான் இந்தியா ஃபஸ்ட்டு வரும்போது சென்னையே புதுசு, இந்தியாவில் இருக்கிறது புதுசு, பிகாஸ் ஐ க்ரூ அப் ஹியர் அஸ் அ கிட். பட் சின்ன வயசில் வந்து அந்த அண்ணா நகர் எங்கள் வீடு எங்கள் ஸ்கூல் தவிர நான் வந்து வெளியில் போனது ஞாபகமே இல்லை ரொம்ப, ஒன்லி யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி. ஸோ சென்னையில் எல்லாமே புதுசாக இருந்தது எனக்கு. ஐ ஹேட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், முதல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் அண்ட் எல்லாமே வழி கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரினா என்ன, இதில் யார் யாருன்னே தெரியாமல் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மை டிசிஷன்ஸ் அண்ட் மை தாட் ப்ராசஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், பிகாஸ் ஐ வாஸ் லேர்னிங் ஸோ மெனி திங்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ எனக்கு வரதில் தான் நான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் நெவர் ஹேட் அ ப்ராப்பர் இப்போ ஒரு கரெக்டான ஒரு மேனேஜர் நம்மளுக்காக நிறைய படங்கள் போய் செலக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி எனக்கு இருந்ததில்லை. ஐவ் நெவர் ஹேட் எனி ஒன் ஹெல்ப் மீ. ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இவ்வளோவே பண்ணியிருக்கேன்னாலும் இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ, இட்ஸ் நாட் நான் பிளான் பண்ணது வேறு, எனக்கு நடந்தது வேறு. ஸோ இட்ஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐவ் பின் வெரி ஃபார்ச்சுனேட். ஸோ ஐ செலக்ட் ஃபில்ம்ஸ் பேஸ்ட் ஆன் மை கம்ஃபர்ட்.
அந்த டீமோட அவ்வளோ நாள் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, வில் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள், ஐ ட்ராவல் அலோன், ஐ டோன்ட் கோ வித் மை ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாமே யூஎஸில் இருக்காங்க. ஸோ ஒரு 60 நாள் ஷூட்டிங் எங்கேயோ ஒரு தனியான இடத்துல போகிறோமா, எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஆஸ் அ கேர்ள் ட்ராவலிங் அலோன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இருக்குமா, இல்லாட்டி இவங்களோட க்ரியேட்டிவ்லி வில் ஐ ஜெல் வித். தேர் ஸோ மெனி திங்ஸ் தட் ஹாவ் டு ஃபாலோ இன் டு பிளேஸ் ஃபார் மீ டு டூ அ ஃபில்ம். அந்த ஹீரோவோட பேர் வச்சு மட்டும் நான் சைன் பண்ணவே மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து என்னதான் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துட்டாலும் ஜஸ்ட் அவங்க ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் இல்லாத போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? ஸோ எனக்கு யூ நோ ஐ திங்க் த பெஸ்ட் கிஃப்ட் மை பேரண்ட்ஸ் ஹவ் எவர் கிவன் மீ இஸ் மை இண்டிவிஜுவாலிட்டி. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலலாம் வந்து லேட் ஆனாலும் வந்து சில வீட்டில் வந்து இருட்டானா வீட்டுக்கு வந்துடணும் அது மாதிரி இருக்கும். எனக்கு அது சுத்தமாக அந்த கான்செப்டே வந்து எங்கள் அப்பா அப்படி வளர்க்கலைன்னு. நான் வந்து எவ்வளோ நேரம் என்னால் வெளியில் இருக்க முடியுமோ எல்லாம் லாஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும் வரைக்கும் ஐ யூஸ் டு சுத்திஃபை இன் மை காலனி அண்ட் ஹாவ் அ ரியலி குட் டைம். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி என்னை பண்ண வச்சாலும் எங்கள் அப்பா இல்லை அது ஃபோர்ஸ் பண்ணாதன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வயசானதுக்கப்புறமும் ஷீ ஹாஸ் டு நோ ரைட் ஃப்ரம் ராங், தானாக நோ சொல்ல தெரியணும். ஸோ டோன்ட் சப்ரெஸ் அ பர்சன் ஹூ நோஸ் டு சே நோ, பிகாஸ் நிறைய பியர் ப்ரெஷர்ஸ் இருக்கும் லைஃப்பில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம். ஸோ ஐ திங்க் எங்கள் பேரண்ட்ஸ் என் ஃப்ரீடம் தான் வந்து இஸ் த பிகெஸ்ட் கிஃப்ட் தட் தே ஹவ் கிவன் மீ அண்ட் அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன். அண்ட் அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. இப்போ சிலது வந்து பாய்ஸோடையே பேசக்கூடாது, பாய்ஸோட பழகக்கூடாதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால டு மீ ஐ சீ பீப்புள் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த ஃப்ரீடம்னால என்னை வந்து இங்கே தனியாக எனக்கு ஒர்க் பண்ண முடியுது. ஐ கேன் ஹேண்டில் the situations, I can handle all the different emotional things that also happen in my life. So would you be able to do the same thing to your kid? I don't think so. நிஜமா எங்க அம்மா அப்பா எப்படி தான் வந்து என்ன அவ்வளோ இன்டிபெண்டன்ட்டா வளர்த்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் இப்போ வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் த வேர்ல்ட் இஸ் நாட் த சேம் ஆஸ் வென் ஐ க்ரூ அப். நம்ம சுத்தி வந்து எங்க பாட்டி வீடு தான் வந்து எல்லாமே பேஸ் எனக்கு. சின்ன வயசில் அந்த நெய்பர்ஹுட் வேறு, இப்போ வேறு. சின்ன வயசில் நல்லா தனியாக எங்களை வந்து மளிகை சாமான் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ பயமாக இருக்குது லுக்கிங் அட் த டிராஃபிக் அண்ட் லுக்கிங் அட் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஸோ நான் இப்படி இருப்பேன்னா தெரியல, பட் ஐ டூ ஹோப் தட் ஐ கேன் பி லைக் திஸ். ஸோ கமிங் பேக் டு ஃபிலிம்ஸ், ஃபர்ஸ்ட் படமே கன்னடாவில் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மலையாளமில் ஒரு பெரிய சூப்பர் ஹிட். ஸோ அங்கே எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்களை? எனக்கு வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி தான் ரொம்ப கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் தட்ஸ் ஒன் இண்டஸ்ட்ரி ஐ ஹாவ் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பெக்ட் ஃபார். ஏன்னா த ஃபில்ம் மேக்கர்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி தே டு நாட் வாண்ட் சும்மா நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு வெளியே ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவங்க ஹீரோயின்ஸாக அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தேர் ஸோ ஸ்டோரி ட்ரிவன், கான்டென்ட் ட்ரிவன், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது பிகாஸ் எஸ்ரா வாஸ் அ ஹாரர் ஃபில்ம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பிருத்விராஜ் இஸ் சச் அ பிக் ஸ்டார். ஸோ என்னை எப்படி ஏற்றுப்பாங்க, நான் லாங்குவேஜ் வேறு பேசலை. மலையாளத்தில் என்னென்னா வந்து அவங்க ஊர் பொண்ணுங்க தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு அவுட்சைடராக வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி த ஃபில்ம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டாப் 3 ஃபில்ம்ஸ் ஐ திங்க் இன் த மலையாளம் இண்டஸ்ட்ரி கலெக்ஷன்ஸ் வைஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தேவ் ரிசீவ் மீ ரியலி வெல். அண்ட் அண்ட் கன்னடா வாஸ் த பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. கன்னடா பண்ணும்போது சரி ரொம்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சிமிலராக தோணுச்சு எனக்கு ஆஸ் அன் அவுட்சைடர், அதே மாதிரி கலர்ஃபுல் மூவிஸ் எல்லாமே. பட் கன்னடா இண்டஸ்ட்ரி ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி யூ ஸ்டார்ட் டு கெட் டு நோ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். மை ரெஸ்பெக்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி ஹஸ் க்ரோன் ட்ரிமெண்டஸ்லி. ஏன்னா அவங்க வந்து நிறைய நியூ ஏஜ் கான்செப்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க அண்ட் நிறைய வந்து நியூ கமர்ஸை வச்சு ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் பண்ணுறாங்க, விச் இஸ் சம்திங் தட் நோ இண்டஸ்ட்ரி டஸ். ரேர்லி டஸ் எனி இண்டஸ்ட்ரி புட் ஸோ மச் மணி அண்ட் ஸோ மச் கான்டென்ட் ஆன் அ பர்சன் ஹூஸ் அ நியூ கமர். லைக் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து யூ டர்னில் தான் லான்ச் ஆனாங்க. பட் தமிழில் நீங்கள் வந்து ஃபீமேல் ஓரியன்ட் படம் பண்ணால் கூட வந்து தே டூ டு த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் விச் இஸ் நயன்தாரா ஓ மேபி ட்ரிஷா. ஸோ அந்த விதத்தில் மை ரெஸ்பெக்ட் ஃபார் த கன்னடா இண்டஸ்ட்ரி இஸ் ரியலி ஹை. கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க பாயிண்ட்ல வந்து அவன் நிற்க படிக்கவும் வேணாமன்ற ஒரு இதில் சொல்லிட்டு என்னால் அப்படி இருந்தது அந்த ஒரு சுச்சுவேஷன். ஐ லாஸ்ட் அ ரியலி டியர் ஃப்ரெண்ட். அண்ட் எப்படின்னா நான் வந்து இந்தியாவில் வரும்போதுலேருந்து எனக்கு அந்த ஃப்ரெண்ட் பழக்கம், யூஸ் லைக் மை லிட்டில் பிரதர். அண்ட் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியே தெரியாமல் இந்த மீட்டிங்ஸ்லாம் போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் தனியாக போகிறோமேனு. ஸோ அவனுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் காரில், இல்லாட்டி என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவான். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் அப்போது அவர் இருந்தது, அப்புறம் வந்து ஹீ பாஸ்ட் அவே இன் அன் ஆக்சிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் ஹி டென்ட் சீ மை க்ரோத் வென் ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் கம்மிங் டு மீ. அவர் இல்லைன்னு நினச்சி இட் டென்ட் ஹிட் மீ தென். ஐ திங்க் அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எனக்கு அப்போது அவ்வளோ மனசில் அது தோணலை.
அண்ட் கொஞ்சம் ஸ்லோலி இயர் லேட்டர் இயர் அண்ட் ஹாஃப் லேட்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு பிகாஸ் இட் ஃபெல்ட் ஃபைனல் அண்ட் யூனோ வென் யூ லூஸ் பீப்புள் சடன்லி இட்ஸ் நெவர் ஈஸி அண்ட் ஸோ அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி யாருமே இங்கே இல்லாததுனால எனக்கு அந்த சப்போர்ட் கூட இல்லை ஸோ தட் வாஸ் வெரி ஹார்ட் இட் வாஸ் அ லாட் டு டூ ஆன் மை ஓன் ஸோ அதனால ஐ குடன்ட் ப்ரிட்டெண்ட் டு பி ஓகே எனக்கு வந்து இட் சீம் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் த லார்ஜர் பிக்சர் வாஸ் ஸோ மச் மோர் வென் லைஃப் இஸ் ஸோ சீரியஸ் ஐ குடன்ட் கோ அண்ட் சும்மா ஒரு சாங்கில் நடிச்சுக்கிட்டு ஒரு ஹி ஹீன்னு சிரிச்சுட்டு என்னால் வந்து ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் ஒர்த் இட் ஃபார் த மனி ஃபார் த ஃபேன்ஸ் ஃபார் சினிமாவில் நம்ம ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி மறந்துடுவாங்க அது எல்லாமே வந்து சீம் வெரி ஸ்மால் கம்பேர் டு வாட் த லாஸ் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் கூட்டத்தில் ஒருத்தன் ஏன்னா பிகாஸ் ஞானவேல் சார் மீட் பண்ணும்போதே அவர் கதை நரேட் பண்ண விதம் அவர் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்தது அந்த ஒவ்வொரு டைலாக்ஸுமே வந்து தே லைக் ரூமி கோட்ஸ் ஐ யூனோ ஐ திங்க் தே லைக் ஞானவேல் கோட்ஸ் மாதிரி யூ ஷுட் மேக் பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆஃப் பட் ஒவ்வொரு டைலாகும் வந்து சும்மா பேசுறதுக்காக பேசாமல் அதில் வந்து தேர் ஸோ மச் டெப்த் அண்ட் ஸோ மச் மீனிங் ஸோ எனக்கு எப்படின்னா இட் கேவ் மீ அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அட் தட் டைம் ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு கொடுத்த பாசிட்டிவிட்டி இந்த ஸ்டோரி ஹேஸ் டு பி டோல்ட் மற்றவங்களுக்கும் மேபி இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இட் வில் ஹாவ் அன் இம்பாக்ட் அண்ட் சேஞ்ச் தேர் கோர்ஸ் ஆஃப் தேர் லைஃப் ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் இட் கேவ் மீ ஸோ மச் அட் தட் பாயிண்ட் இல்லை பிகாஸ் தென் தேர்ஸ் நோ ஃபன் இன் இட் இல்லையா எனக்கு சுத்தமா நடிப்பு பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு வந்து கேமரா ஃபேசிங் ஐ வாஸ் இன் ஈவன் த கைண்ட் ஆஃப் கேர்ள் தட் ரொம்ப வந்து அந்த செல்ஃபீஸ் எடுத்து போஸ்ட் பண்ற அந்த மாதிரி பர்சனாலிட்டியே கிடையாது நான் ஸோ எல்லாமே புதுசா கத்துக்கிறதுனால வந்து இட்ஸ் ஆல்வேஸ் I don't need to relate to it. I need to just have fun with it. I want to learn from it. Adhanala tha vandu na matha language ku pona because I wasn't having fun anymore. I wasn't learning anymore. So kandipa vandu enakku therinjadha na pannite irundha adu konjam bore adichidum yen personality ki because yen family vittu na inge iruken enoda life vandu I am not living my life because I'm so constrained with my work and the timings. So it has to be worth it. The payoff can't just be money. ஏன்னா ஐம் நாட் ஃபைனான்ஷியலி சப்போர்ட்டிங் மை ஃபேமிலி நான் என்னை மட்டும்தான் ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ த பே ஆஃப் கெனாட் பி ஃபைனான்சஸ் ஆர் ஃபேம் இட் ஹாஸ் டு பி மோர் தென் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ் கொஞ்சம் நம்ம வந்து காலையில் நைட் தூங்கும்போது பயம் இருந்துட்டு தூங்கி காலையில் எழுந்துக்கும் போது எப்படியோ ஐயோ எப்படியோ இந்த சீன் பண்ணி முடிக்கணும்னு அந்த ஃபீலிங் இருந்தால் தான் வந்து ஐ ஃபீல் அ லைஃப் தட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் ஹம்பிள் ஒப்பீனியன் இல்லாமல் கண்டிப்பாக கஷ்டம் அண்ட் பட் அது வந்து பண்ண பண்ண நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஸோ தட் மேக்ஸ் லைஃப் ஐ திங்க் ரியலி ஈஸி தட் மேக்ஸ் யூ கைண்ட் ஆஃப் பிலீவ் இன் யோர் செல்ஃப் பிகாஸ் ஐ திங்க் வாட் லைஃப் இஸ் டாட் மீ இஸ் தட் நம்மளோட கோர் நம்மளோட ஐடியல்ஸ் நம்மளோட வேல்யூஸ் அண்ட் ஹூ வி ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆல் வி லீவ் இஸ் அ ஃப்ரேக்ரன்ஸ் பிஹைண்ட் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் பீப்புள் ரிமெம்பர் யூ ஃபார் who you are and not just okay avanga irundanga avanga ipo illa nu maadhiri illama muthuramai pathi kekalama kandipa kelunga so andha padam accept pannadukana reason enna va see na vandu Sridevi oda evlo periya fan ah irundeno adhe maadhiri Navarasanaikan Karthik sir oda romba periya fan ah irundhen and appo avaru vandu nadike vendi oru padam adu so obviously Gautham is a friend and ஜாலியாக இருக்கும் அண்ட் கார்த்திக் சார் வந்து அவரோட மீட் பண்ணலாம் அவரோட வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஸ்டில்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் பட் அவர் வந்து நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் அவர் வந்து படத்தில் நடிக்கல அதுக்கப்புறம் ஸோ வி வாஸ் ஸ்டக் டூயிங் தி ஃபிலிம் ஹி வாஸ் சப்போஸ் டு பி நெப்போலியன் சார்ஸ் ரோல் ஆமாம் ஸோ ஆமாம் ஸோ அவருக்கு தெரியல யாருக்கு மிஸ்ன்னு பட் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்னா you have to kind of stick to your commitments and I think part of my upbringing is that and also na America la valandadanaala you don't take other people's time for granted or money for granted because of enakku pudikalenu solli na adu vittu poga mudiyadhu ena andha padatha nambi nariya technicians work pannirukanga so adu vandu shooting pannum bodhe obviously enga ellarkume common sense undu and enga ellarkume adu solradhe pudikama naanga sonnom but that is our job ஸோ எல்லாரும் கலாய்ச்சதை விட நாங்களே வந்து நிறைய கலாய்ச்சிருக்கோம் ஸோ பை த டைம் த மூவி ரிலீஸ்ட் அண்ட்
it didn't seem so bad because we were laughing with everybody because அது கொஞ்சம் பாயிண்ட் சென்ற மாதிரி ஏனா நாங்களே வந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டு சார் எப்படி சார் நான் இந்த டயலாக் சொல்ல முடியும்னா சண்டை போட்டிருக்கேன் பட் இட் இஸ் ஸ்டில் அ கமிட்மெண்ட் அண்ட் ஐ ஸ்டில் ஸ்டக் டு இட் அண்ட் ஐ எம் ஸ்டில் வெரி ப்ரவுட் ஆஃப் இட் பிகாஸ் பார்ட் ஆஃப் மை பர்சனாலிட்டி ஐ லேர்ன்ட் அப்போது என்னென்னா வந்து எவ்வளோ தான் வந்து பிடிக்கலனாலும் அது வந்து கமிட் பண்ணி நான் பண்ணதில் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணீங்கன்ற மாதிரி நியூஸ் வந்தது அது என்ன விஷயம் பிகாஸ் அது என்னன்னு தெரியல ஐ திங்க் தட்ஸ் ஜஸ்ட் ஹூ ஐ ஆம் ஆ என்ன எப்படி அது எப்படி ஆச்சுன்னு பட் வி வர் ஷூட்டிங் அண்ட் நிறைய பேருக்கு வந்து சம்பளமே கொடுக்கல ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட் பிகாஸ் எல்லாருமே வந்து பர் டே பேமெண்ட்காக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஐ பாரோட் மணி அண்ட் ஐ கேவ் தெம் அண்ட் அது ஒரு பெரிய கூதலாச்சு அது பட் பட் இந்த எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் லேர்னிங் அண்ட் ஐ திங்க் ஐ எம் ட்ரூ டு மை செல்ஃப் நான் வந்து நானாகவே இருக்கேன் அது வந்து இப்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வந்து வேறு மாதிரியாக இருக்கும் பட் அது இல்லாதனால இட்ஸ் looked at this way but it doesn't matter I'm still being myself and people I think like me and appreciate me regardless of it so it doesn't bother me தொடர்ந்து இந்த gossips வந்துட்டே இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் irritate ஆகுமா இல்ல பழகிடுச்சா இல்ல see அது என்னன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு so only some of my co-stars they're not married yet இப்போ நான் வந்து அந்த next level heroes oda work pannadanal I'm only working with the unmarried heroes so adanal or a reason irukalam because all the biggest stars are all married so avangala pathi avlo eludha mudiyadhu and so enakku it makes no difference ena my family knows who I am and neenga party ellame padipanga avangalum enakku vandu onna onna padichu solluvanga but it doesn't so the glass is half full abindra maadhiri Yeah, I guess. It really doesn't matter. You know, patrikaikarangalum they need to fill their pages. Ippa padam release agudhu so edhaadhu ezhuduvaanga. So silvaati sambandhame illama edhaadhu irukum. Nadakkiradhu vandu varave varadhu. Edhu nadakkiyo adhu ellame vandu irukum. So it's fine. Okay, so innum vandha assistant director ambition la irukka? Kandipa illa. After being an actor and seeing how hard and difficult it is to be an assistant director. கண்டிப்பாக அதை நான் வந்து சர்வைவ் பண்ணியிருப்பேன்னா தெரியல அதுலேயே ஆரம்பிச்சு பண்ணனா அது வேற பட் இந்த சைட் பார்த்ததுக்கப்புறம் அது தெரியல வில் ஜஸ்ட் ஹாவ் டு சீ இப்போ செலிபிரிட்டி அசிஸ்டன்ட் டைரக்டரா போனா மேபி அது உண்மையாவே வேலை வாங்குவாங்களான்னு தெரியல அவங்க வந்து உட்கார் மேச்சேர்லேயே உட்காருந்தான் சொல்லுவாங்க அவங்க வந்து போய் சூட்ல வந்து நின்றுட்டு இது பண்ணிட்டு வான்னு திட்டவும் மாட்டாங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஃபேர் ஸோ அது ட்ராப் பண்ணிட்டீங்க தெரியல பார்ப்போம் யூ நெவர் நோ வாட் ஹேப்பன்ஸ் So next என்ன ப்ராஜெக்ட்ஸ் கூடுதல் ஊத்துனதுக்கு அப்புறம் ஆமா சோ ஹிந்தில ஐம் டுயிங் ஃபுக்ரே பார்ட் 2 ஐம் வெரி எக்ஸைட்டட் ஏனா வழக்கமாக வந்து நம்ம பாலிவுட்ல இருந்து ஐ மீன் பாலிவுட்னு சொல்லக்கூடாது ஏன்னா அங்கேயும் படம் பண்ணல நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பாம்பேலேருந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் ஸோ மீ ஆஸ் அ தமிழ் கேர்ள் ஐம் பிளேயிங் அ பஞ்சாபி கேர்ள் அண்ட் இட்ஸ் லைக் பார்ட் 2 பண்ணுறோம் படம் வந்து அவ்வளோ சச் அ யூத் கைண்ட் ஆஃப் அ மூவி த காட் ஸோ பாப்புலர் ஸோ அதோட பார்ட் 2 பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு and working with such one of India's most prestigious production houses you know excel entertainment Farhan Akhtar so all these things excite me so much so I'm looking forward to that thank you, thank you.